இந்த அருமையான இந்த பகல் வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி 2020 வருஷத்துக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய ஜீவனை விட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்திருந்த ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு அவர் ஜீவிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடியதான இந்த வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த வேளை இந்த ஆராதனை தொடர்ந்து தேவனுக்கு ஆசீர்வதி தர நம் யாருடைய ஏகமனமாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. 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 எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை துதிப்போம். எல்லாரும் வாய் விட்டு ஆண்டவரோடு கூட நாம் நெருங்குவோம். நிறைமையான இந்த பகல் வேளையிலே அவருடைய கல்வாரி இயேசுவின் அன்பு நம்முடைய உள்ளத்தை இப்போது முற்றும் ஆளுகை பண்ணத்தக்கதாக பரலோகத்தின் தேவனுடைய பிரசன்னம் நம்மை முழுமையாக நிரப்பும்படியாக எல்லா விதவிதமான தடைகளையும் கர்த்தர் முற்றுமாக முறியடித்து தேவனுடைய கிரியத்தை செயல்படுத்தும்படியாக நம் தேவ சமூகத்தில் ஒருமுகமாக நான் ஜெபிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உங்களுடைய வீடுகளில் அங்காங்கே அமர்ந்திருந்து ஆமே தேவ சமூகத்தில் உங்களை மயப்படுத்திக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு கிரகத்தில் ஆசீர்வதியும் ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் அப்படியே இறங்குவதாக ஆமே. தமது பிள்ளை ஒவ்வொருவரின் குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அருமையான பிள்ளைகள் யாரையும் கத்திர மற்றும் ஆகிய பெறும்படியாக சபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பத்தில் முடி மட்டுமொத்த மையமே கத்திர வெளிப்படுத்தும்படியாக சபிக்கிறோம். தடைகளை நீக்கும் தொடர்புடைய கத்த பொறுப்படும் தேவனுடைய பிரசனம் தேவனுடைய மகிமை தொடர்ந்து உங்களோடு கூட இருக்கட்டும். நல்ல தடைகளை கத்த உடைத்தறிந்து முதல் மகிமை விளங்க பெண்ணும் எங்களை தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை யார் நிமிடமாக்கே நம்ம செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்திலே சங்கீத பாகம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதனுடைய 22 அதிகாரம் சங்கீதம் 22 சங்கீதம் 22 1 முதல் 22 வசனம் வரையில் உள்ள வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் தேவனே என் தேவனே ஏன் இதை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைந்ததில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரிலேயே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு புகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தாலே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில், என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயம் இல்லை, அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் எழும்பு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று, என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவல் மேல்வாயோடே ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவாக்கினார்கள், என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்துக் கொள்ளும், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும்,
நான் காந்தா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவருடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருமறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் அவர் சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணித்துக் கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்து அழியாதபடி அதை காக்க கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய மகா பெரியவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும்படியாக எல்லாரும் வாய் திறந்து ஒரு முகமாய் ஆண்டவருடைய முகத்தை என்ன நோக்கி பார்ப்போம். Praise the Lord. Hallelujah. 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 வெளிப்படுத்தும்போது நம்முடைய தேவனாக இருக்கிறார். கல்வாரி மேட்டிலே கொள்ளதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்ட. கல்வாரி மேட்டிலே கொள்ளதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்ட. பாசத்தின் எல்லைதானே சுராஜா, பாசத்தின் எல்லைதானே சுராஜா. என்னுடையவ என் அன்பு ரட்சக, என்னுடையவ என் அன்பு ரட்சக. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அருளானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். தொடர்ந்து கட்டுடைய சமூகத்திலே கட்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆவியாக நம்மோடு கூட மகிமை வெளிப்படுத்தும்படியாக இன்றைய தினம் நமக்கு ஒரு விசேஷமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நினைவு கூறக்கூடியதான ஒரு நேரமாய் தேவனம் தந்திருக்கிறார். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது சந்தோஷமான காரியம். ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு கூட வெளி மகிமை வெளிப்படுத்த நம் யாவரும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி கல்வாரி சிலுவையிலே அவர் அடிக்கப்பட்டதை நினைவு கூறும்படியாக இந்த அருமையான இந்த பகல்களிலே தேவசனம் கூடியிருக்கும் தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் தேவ சன்னிதானத்திலே ஒன்று சேர்ந்து நாம் இப்போ தேவனை ஆராதிக்கப் போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில்
இதோ அவர் மொழிந்ததான ஏழு வார்த்தைகள் இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். சிலுவையில் ஆண்டவராய் இயேசு பேசியதான ஏழு வார்த்தைகளை இப்பொழுது நான் வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்வோம். முதலாவது வார்த்தையாக, பிதாவையும் இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். லூக்கா 23:34 வசனம். இரண்டாவதாக லூக்கா 23:43 வசனத்தை வாசிக்க கேட்போம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இரண்டாவது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். மூன்றாவது வார்த்தை, யோவான் 19:26-27 வாசிக்க கேட்போம். யோவான் 19:26-27 வசனம். தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன். சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அடுத்தபடியாக நான்காவது வார்த்தை, மார்க்கு 15:34 வசனம் வாசிக்க கேட்போம். மார்க்கு 15:34, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அடுத்தபடியாக ஐந்தாவது வார்த்தை, யோவான் 19:28, யோவான் 19:28, தாகமா இருக்கிறேன். அதே யோவான் 19:30 வசனம், யோவான் 19:30, ஆறாவது வார்த்தை, முடிந்தது. ஏழாவது வார்த்தை கேட்போம், லூக்கா 23:46 வசனம். லூக்கா 23:46 வசனம், பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். பிதாவே உம்முடைய கைகளின் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இவ்விதமாக ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையில் இருந்து கொண்டு இதோ ஏழு வார்த்தைகளை அவர் மொழிந்ததாக நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இப்போது நாம் இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து நாம் தியானிக்கிறது போகவில்லை என்றால், அதிலே ஆண்டவர் இந்த பொன்மொழியாக சொல்லப்பட்ட இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் மிகவும் மேன்மையானது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். நாம் இப்போது முதலாவது நாம் ஒரு பகுதியை நாம் வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் முதலாவது சங்கீதம் என்று 22 நாம் அருமையான பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாட்டின் நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்புவோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15 அதிகாரத்தை எடுத்துக் கொள்வோம். அதனுடைய 1-28 வசனம் வரை உள்ள வாக்கியங்களை வாசிக்க கேட்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15:1-28 வசனம் உள்ள வாக்கியங்கள். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேத பாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறவன்தான் என்றார். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டார். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டார். காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் பிலாத்துவுக்கு வழக்கமாயிருந்தது. கலகம் பண்ணி அந்த கலகத்தில் கொலை செய்து அதற்காக காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் எனப்பட்ட ஒருவன் இருந்தான். ஜனங்கள் வழக்கத்தின்படியே தங்களுக்கு ஒருவனை விடுதலையாக்க வேண்டும் என்று சத்தமிட்டு கேட்டுக்கொள்ள தொடங்கினார்கள். பொறாமையினாலே பிரதான ஆசாரியர்கள் அவரை ஒப்புக் கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்களை நோக்கி, நாம் யூதருடைய ராஜாவே
உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்களா என்று கேட்டான். பரமாசி தங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக் கொள்ளும்படி பிரதான ஆசாரியர்கள் அவர்களை ஏவி விட்டார்கள். பிலாத்து மறுபடியும் அவர்களை நோக்கி, அப்படியானால் யூதர்களுடைய ராஜா என்று நீங்கள் சொல்லுகிறவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறையும் என்று மறுபடியும் சத்தமிட்டு சொன்னார்கள். அதற்கு பிலாத்து, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றார். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று பின்னும் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரமாசி அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாளினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது போர்ச்சேவகர் அவரை தேசாதிபதியின் அரண்மனையாகிய மாளிகையில் கொண்டு போய் அவ்விடத்தில் போர்ச்சேவகருடைய கூட்டம் முழுவதையும் கூடி வர செய்து சிவப்பாடு மேலங்கே அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு சிவப்பான அங்கியை கழற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி வெளியே கொண்டு போனார்கள். சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவரை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொள்முதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக் கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். அவரை சிலுவையில் அறைந்த போது 3 மணி வேளையாயிருந்தது. கால்கள் கைகளில் ஆடி பாய்ந்திட பின்னே சூடிட கால்கள் கைகளில் ஆடி பாய்ந்திட கிரீட முழுக்களில் பின்னே சூடிட இரத்த வெள்ளத்தில் கத்த தொங்கினார். இதை காணும் உள்ளம் தாங்குமா, இதை காணும் உள்ளம் தாங்குமா, பாவிக்கு புகலிடம் சுரட்சக பாரில் பலியாக மாட்டாரே, புகலிடம் சுரட்சக பாரில் பலியாக மாட்டாரே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போது இப்போ நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய பிள்ளை ஆலிஸ் அவர்கள் நம்முடைய மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை சற்று நேரம் நம்மோடு பேசுவார்கள். தொடர்ந்து நாம் தேவ சரிதான் கிரமந்திருந்து என்னுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். எப்போதுமே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அல்லது வேத வசனங்களை நாம் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் நம்முடைய இருதயம் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு காணப்பட வேண்டும். இருதயம் ஒரு நல்ல நிலமாக மாற்றப்பட வேண்டும். அப்போதுதான் அந்த வேத வசனமாகிய விதை நம்முடைய இருதயத்திற்குள்ளே அந்த நல்ல நல்ல விதையாக விழும். தொடர்ந்து நாம் வேத வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தை தியானிக்கும் போது அந்த விதையானது உழைத்தெழும்பி 30, 60, 100 பலன் கொடுக்கும். அதனால் இப்போது நாம் சில வேத வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக நம்முடைய இருதயம் அதற்கேற்ற ஆயுதத்தோடு இருக்கட்டும். அப்பொழுதுதான் நல்ல இருதயமாகி அந்த நிலத்தில் விதைகள் விழுந்து அது உழைத்தெழும்பி 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். 2020 முன்பாக இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார். நமக்கு நன்றாய் ஒரு வசனம் தெரியும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அந்த வசனத்தின் படியாக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார்.
அதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 6:2 சொல்லுகிறது, பாவத்திற்கு நாம் மரிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பாவங்களையே நாம் செய்து கொண்டிராதபடி நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக இருக்க வேண்டும். அதே போல் அதே ரோமர் 6:3 சொல்லுகிறது, நாம் ஞானஸ்நானத்தை பெறுகின்ற போது புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். புதிதான ஜீவன் என்று சொல்லும் போது ஒரு பிறந்த குழந்தையை தான் நாம் புதிதான ஜீவன் பெற்று இந்த உலகத்திற்கு வருகிறது. ஒரு சிறு பிள்ளையைப் போல் நாம் மாற்றப்பட வேண்டும், சிறு பிள்ளையின் ஸ்வாவங்களைப் போல நம்முடைய ஸ்வாவங்கள் மாற வேண்டும். ரோமர் 6:6 சொல்லுகிறது, நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். இப்போது நாம் மீண்டும் மீண்டும் அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அதே ரோமர் 6:13 சொல்லுகிறது, நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு அவயவங்களையும் நாம் நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம செய்தோம் அப்படின்னா நமக்கு முடிவு என்ன அப்படின்னா, 6:22 சொல்லுகிறது, நமக்கு முடிவு நித்திய ஜீவன். ஆனா அதே பாவத்துல நாம வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படின்னா முடிவு நமக்கு மரணம், நித்திய மரணம். சரி, இந்த வார்த்தைகள் எல்லாம் சொன்னது யாரு? ரோமர் சபையாருக்கு யார் எழுதின வார்த்தைகள் என்றால் பவுல். பவுளுடைய வாழ்க்கையை நம்ம சற்று யோசித்து பார்த்தோம்னா, சவுல் ஒரு தேவனுடைய பிள்ளைகளை துன்புறுத்துகிறவனாக இருந்தான், கொலை செய்கிறவனாக இருந்தான், அவர்களை மிகவும் பயமுறுத்தி அவர்களை கட்டி அவர்களை மிகவும் கொடுமைப்படுத்துகிற ஒரு மனுஷனாக இருந்தான். இதை பற்றி நாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 9:1 9:3 சொல்லுது, அவன் ஒரு நாள் அவனை சுற்றி ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி அவனை பிரகாசித்த போது அவன் உடனே என்ன ஆனான்னா தரையில் விழுந்தான். விழுந்த உடனே சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவன் கேட்கிறான். அப்போ அவன் கேட்கிறான், நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இன்னைக்கும் அப்படிதான், நாம திரும்ப திரும்ப பாவங்களை செய்து நாம் இயேசுவை துன்பப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அப்போ அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே அந்த ஒளி அவனை சந்தித்த உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறான். ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நம்ம வந்து என்னதான் ஆண்டவரை ஆராதிச்சாலும் என்ன செய்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதை பிரவேசிப்பதில்லை என்று கத்த சொல்லுகிறார். அதனால நம்ம ஆண்டவருடைய சித்தத்தை செய்யாத போது நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. அப்போ அவனுடைய கண்கள் வந்து குருடாக்கப்பட்டது. ஏன் அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது அப்படின்னா, நம்ம அநேகமான காரியங்கள் அவருடைய அவயவங்கள்ல அதிகமான இந்த உலகத்தில் நடைபெறுகிற நல்ல காரியங்களானாலும் சரி கெட்ட காரியங்களானாலும் சரி அதிகமாய் நமக்குள் நம்முடைய இருதயத்துக்கும் நம்மளுடைய சிந்தனைக்கும் இந்த காரியங்கள் எல்லாம் கொண்டு போகிறது எதுனா நம்முடைய கண்கள் தான். அதனால ஆண்டவர் முதலாவது என்ன செய்தார்னா அவனுடைய கண்களை குருடாக்கினார். இப்போ அவனுடைய கண்கள் சரீர பிரகாரமான கண்கள் குருடாக்கப்பட்டது. ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய கண்கள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது. அவன் வந்து ஆண்டவரை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற 3 நாள் இரவும் பகலுமாய் அவன் ஆண்டவரையே நோக்கி பார்த்து ஆண்டவருடைய ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அனன்யா என்கிற ஒரு மனுஷனிடத்துல சொல்லுகிறார், சவுல் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று. அப்போ ஆண்டவரே வந்து அனன்யா கிட்ட சொல்றாரு, சவுல் வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அப்படின்னா சவுளுடைய ஜெபம் ஆண்டவருக்கு எட்டினது. இன்னைக்கும் நாம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு எட்டுகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் பாவங்களும் அக்கிரமங்களும் இருக்கும் போது நாம் பண்ணுகிற ஜெபங்கள் எதுவும் ஆண்டவரிடத்தில் போய் சேருவதே கிடையாது. நாம் ஜெபிக்கும் போதே நமக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரா கேட்கவில்லையா என்பதை நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். நம்முடைய நாம் நன்றாக அதை உணர முடியும். அதனால் எப்போதும் ஜெபிக்கும் போது முதலாவது நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்கிறார். அப்போ அவனுடைய ஜெபத்தை வந்து அவன் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் வந்து அனன்யாவிடத்தில் போய் சொல்லி அனன்யாவிடத்தில் சொன்னார். நீ அவனிடத்தில் போய் நான் அவன் செய்ய வேண்டிய காரியங்களை நீ அவருக்கு போய் சொல்லு என்று அனன்யாவை அனுப்புகிறார். அப்பொழுது அனன்யா வந்து
அவன் செய்ய வேண்டிய காரியங்களை அவனுக்கு சொல்லி அவன் தலையை கை வைத்து ஜெபித்த போது அவனை கண்களிலிருந்து மீன் செதுகள் போன்று கீழே விழுந்து அவன் கண்கள் பார்வையடைந்தது. நாமும் நினைக்கலாம், நான் எதுக்காக ஜெபிக்க வேண்டும், நான் வேலைக்கு போகிறேன், நான் பணம் சம்பாதிக்கிறேன், என்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுகிறது, சின்ன பிள்ளைங்க நினைக்கிறான், வாலிப பிள்ளைங்க நினைக்கிறான், என்னுடைய தேவைகள் எல்லாம் அம்மா அப்பா வந்து எனக்கு என்ன தேவைனாலும் அம்மா அப்பா வாங்கி கொடுத்துருவாங்களே, நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறது. நாம் இன்னும் வரப்போகிற எல்லா விதமான சோழர்களுக்கும் நம்மை காத்து கொள்ளணும்னா ஜெபம் என்பது மிகவும் மிகவும் அவசியம். நம்மை அறியாமலே நமக்குள்ள அநேக பாவங்கள் இருக்கும். அது வந்து நம்ம ஜெபிக்கும் போதும் வேதத்தை வாசிக்கின்ற போதும் அது அந்த பாவங்கள் தேவன் நமக்கு உணர்த்துவார். அந்த பாவங்கள் நம்மை விட்டு அகலுகிறது, நாம் பரிசுத்தமாக முடியும். ஏன்னா தானியேல் வந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம், அவன் நல்ல ஒரு பொசிஷன்ல தான் இருந்தான், அவன் நல்ல ஒரு பெரிய அதிகாரியாக தான் இருந்தான், ஆனா அவன் ஜெபிக்க வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. ஆனா ஒவ்வொரு நாளும் மூன்று வேளையும் ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். அதனாலதான் சிங்கங்களின் வாய்களுக்கு தேவன் அவனை தப்புவித்தார். அதே போல நாமும் இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், உடைக்காகவும் உணவுக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ஜெபித்தாலும் ஜெபிக்காவிட்டாலும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஆனா நம்ம பரிசுத்த ஆகணும், நம்ம பரிசுத்தம் இல்லாமல் நம்ம தேவனை தரிசிக்கவே முடியாது. அப்போ நம்ம ஜெபிக்க ஜெபிக்க வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்ம இரண்டாம் வகையோடு வருகின்ற போது நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாய் காத்திருக்க முடியும். அதுக்காக நாம் அதிகமா ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறோம் அப்பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். நம்ம வேலை செய்தா கூட தாவீது சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறது போல நம்ம என்ன வேலைகளை செய்திருந்தாலும் நம்முடைய வாய் இயேசுப்பாவை நோக்கி துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்கிறார். அடுத்தது அவன் என்ன செய்தான் என்றால், பரிசுத்த ஆவி அனனியா அவனுக்கு ஜெபம் பண்ண உடனே அவன் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். உடனே அந்த 9:18 நாம வாசிக்கும் போது உடனே அவன் வந்து தன்னை ஞானஸ்நானத்திற்கு ஒப்புக்கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் சில நாள் வந்து அவன் சீஷரோடே தங்கி இருந்து தேவ பிள்ளைகளோட ஐக்கியமா இருந்தான். நம்முடைய ஐக்கியமும் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கணும். தேவ பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கிறதுல, வேதத்தை வாசிக்கிறதுல, அதிகமாய் ஆண்டவருடைய காரியங்களை பற்றி பேசுகிறதிலும் தேவ பிள்ளைகளோடு நாம் ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தாமதமின்றி 20:20 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவன் அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உடனே அவன் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டான், பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டான், கொஞ்ச நாள் சீஷரோட கூட இருந்தான். உடனே தாமதமின்றி அவன் வந்து கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கம் பண்ணவே ஆரம்பித்து விட்டார். நாமும் ஜெபம் பண்ணுறதுக்கும் சரி, வேதத்தை வாசிக்கிறதுக்கும் சரி, மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கும் சரி, எல்லாவற்றுக்கும் தாமதமின்றி செய்ய வேண்டும். நாளைக்கு ஜோம் பண்ணலாம், நாளைக்கு வேதத்தை வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தள்ளி போடாம, நம்முடைய சோம்பலினால் அதை தள்ளி போடாம எல்லாவற்றையும், ஏன்னா ஆண்டோடைய வருகை வெகு சமீபம், இதோ வாசற்படி என்று தட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தாமதமின்றி நாம நமக்கு கிடைக்கின்ற நேரங்களை எல்லாம் பிரயோஜனமாய் கழிப்புக்கொள்ள, நாட்கள் பொல்லாதவர்களானபடியினால் நாம் காலத்தை பிரயோஜனம் உள்ளவர்களாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய எப்பதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கணும், நன்றாய் செபிக்கணும். இந்த நாட்களில நாம் அதிகமா ஆண்டவரோடு நம்முடைய நாட்களை செலவழிக்கணும். அதுக்கப்புறம் 9:21 பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பிரசங்கம் பண்ண ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், இது சவுல் தானே, இது கிறிஸ்தவர்களை கொலை, இது சீஷர்களை எல்லாம் பயமுறுத்தி கொலை செய்த மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்கிறவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படி அவன் வந்து ஒரு ஆச்சரியம், மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவன் வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். அவன் இடத்துல அநேக எல்லா ஆவிக்குரிய கனிகளும் அவனிடத்துல வெளிப்பட்டது. எல்லா தேவனுடைய அன்பு அவனுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருந்தது. அன்பு, சந்தோஷம், எவ்வளவு போராட்டங்கள் சோதனைகள் வந்த போதிலும் அவனிடத்துல நல்ல ஒரு சந்தோஷம் சமாதானம் வந்தது. எத்தனையோ பேர் அவனுக்கு எதிர்த்து நின்ற போதிலும் எல்லாவற்றையும் மீறிய பொறுமையோடு இருந்தான், விசுவாசத்தை காத்துக்கொண்டான், இச்சையடக்கத்தோடு கத்திர
ஓடுவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தான். அவர்தான் சொல்கிறார், பந்தய சாலையில் ஓடிக்கிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவன் தான் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இச்சையலகத்தோடு ஓடணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை பவுல் சொல்லியிருக்கிறார். நாமும் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அநேக நேரத்தில் சவுளை போல சவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பவுலாக மாற வேண்டும், கிறிஸ்துவின் அன்பு நம்மில் வெளிப்பட வேண்டும். நம்ம பவுல் வந்து சவுல் வந்து கொலை செய்கிறவனா இருந்தான், ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போதும் அவனுடைய அவயவங்கள் அவ்வளவும் நீதியின் ஆயுதங்களாக மாறினது. அதே போல நாமும் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை சொல்கிறேன். நம்மளோட அருமையான தேவனுடைய செய்தியை நாம் கேட்டோம். தேவ மனிதராகிய அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சரித்திரத்திலே அவர் தேவனால் சந்திக்கப்பட்டு குருடராக மாற்றப்படுகிறார். அந்த இடத்திலே அவர் குறிக்கப்பட்ட நாட்கள் வரையிலும் தேவ சமூகத்தை ஜெபித்துக் கொண்டிருந்ததும் அனன்யா என்று சொல்கிற தேவனுடைய ஊழியக்காரரை அனுப்பி வறுமையில் கரங்களை வைத்த போதும் அந்த இடத்துல அவர் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று ஆண்டவருடைய உன்னதமான ஊழியத்துக்கு தகுதியுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றப்பட்டதாகவும் அநேகம் பேருக்கு சாட்சியாக அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்தால் நாம் இப்போது கேட்டோம். இதெல்லாம் கல்வாரி சிலுவையின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினால் வந்த பெரிய பாக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தேவனுடைய ஆவியான தொடர்ந்து நம்மோடு பேசும்படியாக நாம் யாவரும் தேவ சன்னிதானத்திலே மிகுந்த ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் பண்ணிவிட்டு நாம் அடுத்த பகுதி நேரம் கடந்து போகலாம். இவ்வளவு நேசிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் நாங்கள் பாடல் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் பாடு மன்னர்களுடைய வேத வசன தியானங்கள் மூலமாக இன்னும் நல்ல ஒரு அருமையான தமது மகள் கர்த்தருடைய சமூகங்கள வேத வசனங்களை எடுத்து தியானித்து தேவனுடைய செய்தியை கொடுத்து அவைகளை நாங்கள் கேட்டு சந்தோஷிக்கத்தக்கதாக தேவனை தந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதி தருவீராக. அங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம் அப்படி இறங்கட்டும். தேவனுடைய வார்த்தை கேட்கும் போதே தேவனுடைய ஆவியுடைய வல்லமை அவர்களை முழுமையாக ஆளுகை பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் பொறுப்பிடுகிறோம். வாக்கி வாயாயும் கர்த்தரிகளோடு பேசும் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்தறிய தேவனுடைய மகிமை வெளிப்பட தேவனுடைய அன்பின் கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நிறங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கைகள் கால்களில் ஆடி பாண்டிட கிரீட மக்களில் பின்னி சோடிட கால்கள் கைகளில் ஆடி பாண்டிட கிரீட மக்களில் பின்னி சோடிட ரத்த வெள்ளத்தில் கத்த சொங்கினா இதை காணும் உள்ளம் தாங்குமோ, இதை காணும் உள்ளம் தாங்குமோ, பாவிக்கு புகலிடம் சுரக்ஷர பாய்ப்பதியாக மாண்டாரே, பாவிக்கு புகலிடம் சுரக்ஷர பாலினில் பலியாக மாண்டாரே. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனம் சொல்லும் போது தேவனுடைய வாசிப்பார்கள். நாம் தேவ சமூகத்தில் மிகுந்த கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஆவியை தொடர்ந்து நம்மோடு பேச ஆண்டவருடைய கரத்துல நாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு பூலோகம் எங்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணங்களை தியானிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நேரமா இருக்கிறது. எங்க தேசம் இன்றைய தின அதிகாலையிலிருந்து இன்றைய தினம் 3 மணி வரையிலும் விசேஷமான ஆராதனைகள் எங்கும் நடந்து கொண்டிருக்கிற நேரம். நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடியதான சூழ்நிலையின் மத்தியில் பயங்கரமான இந்த கொரோனா வைரஸினால் ஆலயங்களில் அமர்ந்திருந்து ஆராதிக்க முடியாதபடி பல தடைகள் இருக்கிறது. நாம் தனிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றுள்ளதான தனித்தவர்களாக இருக்க வேண்டும் என்றுள்ளதான
அரசாங்க சட்ட ஒழுங்குப்படி நாம் கீழ்ப்படிந்து அவரவருடைய வீட்டிலிருந்து இப்பொழுது நாம் தேவனை ஆராதிக்கிற நேரமாயிருக்கிறது. தொடர்ந்து தேவ ஆவியன் நம்மோடு பேச நாம் யாவரும் அதிக சிந்தையோடு ஜெபத்தோடு தேவனுடைய பாதத்திலே நாம் காணப்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நாம் கொண்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தை சிலுவையினால் கிடைத்த மனிதனுக்கு கிடைத்த மேன்மை. சிலுவையின் மூலம் மனிதனுக்கு கிடைத்த மேன்மை அது என்ன என்று நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். இப்போது கலாத்தியர்கள் நிருபம் அதனுடைய 6:14 வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14 வசனம் எல்லாரையும் எடுத்துக் கொள்வோம். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்ததே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாத இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஒரு நாள் இதே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய ஜனத்தை துன்பப்படுத்தும்படியாக தமஸ்கிலோ அங்கே அரச சட்டங்களை வாங்கி கொண்டு அனுமதியை வாங்கி கொண்டு தமஸ்கு வாசலில் வரும்போது தேவனால் தொடப்பட்டு தேவனுடைய அன்பை ருசித்து ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு ஊழியக்காரனாய் மாற்றப்பட்டார். ஊழியத்தின் பாதையிலே கலாத்தியருக்கு இந்த நிருபத்தை எழுதும் போது தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் இத்தனை அர்ப்பணித்து இவ்விதமாக இந்த பகுதியை எழுது. அத்திரும்ப வாசித்து கேட்போம். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இந்த அருமையான இந்த தேவ மனிதராய் எப்போதும் சொல்லும் போது நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆகையினால் நான் சிலுவையை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார். சிலுவை என்று சொல்லுகிறது அது ஒரு சாபத்தின் சின்னம். யூத ரோம அரசாங்கத்திலே ரோம ஆளுகை நாட்களிலே பலவிதமான இந்த மரண தண்டனைகள் இருந்தது. அது மிகவும் கொடியதாகவும் மிகவும் சாபத்துக்குரியதுமான ஒரு இதோ மரணம் ஒன்று உண்டால் அது சிலுவையின் பாடு மரணம். அந்த சிலுவையின் பாடு மரணத்தை இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டார். இந்த உலகத்திலே பாவம் ஒரு பெரிய ஒரு கொடிய ஒரு விஷமாயிருக்கிறது. இன்னைக்கு கொரோனா வைரஸ் மனிதனை எவ்வளவு சீக்கிரம் எவ்வளவு துரிதமாய் பரவி மனுஷனை கொள்ளை கொண்டு போகிறதோ அதை விடவும் அதிகமாக பாவமானது மனுஷனுடைய வாழ்க்கையை வாரி கொண்டு போகிறது. அநேகருக்கு இது தெரியாதபடி அது மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேகம் பேர் என்ன செய்து விட்டார்கள், தேவனுடைய ரட்சிப்பின் அன்பத்தில் வந்து கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு ஆமீன் தேவனுடைய பிள்ளைகள் மாற்றப்பட்டு நித்திய ஜீவனில் போய் கொண்டிருக்கிறார்கள். அநேகம் நித்திய ஜீவன் போவதற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாள் பகல் வேளையில் தேவனுடைய வார்த்தையை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கல்வாரி சிலுவையில் குறித்ததால் அந்த மேன்மை குறித்து படிக்கும் போது என்ன மேன்மை நமக்கு மனுஷனுக்கு தேவன் வைத்தார் என்றால், முதலாவது பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தாவே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காரணம் என்னவென்றால் மரத்தின் மூலமாகவே இதோ என்ன வந்தது, பாவம் வந்தது. அதே மரத்தில் வந்ததான பாவத்தை இதோ முற்றுமாக முறியடிக்க கல்வாரி சிலுவையாகிய மரத்தை ஆண்டவர் எடுத்துக் கொள்கிறார். இந்த அருமையான பகல் வேளையிலே தேவ சமூகத்திற்கு நம்முடைய வாழ்க்கை முழுமையாக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். இதோ பாவம் என்று சொல்லுகிறது இந்த அநேக காரிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியம் இல்லாத
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபட்டு போகிறது அது அம்மாவை பாவம் என்று சொல்லுகிறது. ஏராள காரியங்களை குறித்த பாவத்தை குறித்து சொல்லப்பட்டு ஆனால் இப்போ நேரம் இல்லாதபடியா சுருக்கமா சில காரியங்கள் பார்ப்போம். இதோ பாவத்தினால் கிடைக்கிற இதோ பலன் என்ன? ரோமர் கிரந்தம் 6:23 வாசித்து பாருங்கள். ரோமர் 6:23 உருவாக்கப்பட்டிருக்கிறதானே அந்த கிருபையை நாம் பெற்றுக் கொள்ளும் போது மட்டும்தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். ஒரு மனிதன் பாவம் செய்தால் இதோ பாவத்துக்கு சம்பளம் என்று உண்டு. இன்றைய காலை முதல் மாலை வரையிலும் ஒருவர் வேலை செய்யும் போது அவருக்கு தகுதி அந்த சம்பளம் என்று இருக்கிறது. அவன் சம்பளம் பெற்றுக் கொண்டுதான் கடந்து போகிறான். அது வந்து உலகத்தில் பிறந்த எல்லா மனுகுலமும் எல்லா மனிதரும் இதோ அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களும் அவர்களுக்கு விசேஷமான சம்பளத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது என்னவென்றால் நாம் நீதிக்கு ஏற்ற நிலையில் பரிசுத்தமாய் வாழ்ந்து பரிசுத்தமாய் ஜீவித்து ஆண்டவருக்கு பயந்திருந்தால் அதுக்கேற்றதான பிரதிபலன் நித்திய ஜீவனை கற்று வைத்திருக்கிறார். இல்லாதபடி பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே ஒருவர் மரிக்கும் போது அவனுக்கு ஒரு சம்பளத்தை வைத்திருக்கிறார். அது என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏன் அப்படி மரணத்து மரணமாகிய அந்த பலன் கிடைக்கிறது என்றால் ஐயோ இசைக்கியல் இருந்த இசைக்கியல் தீர்க்க தரிசி புத்தகம் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்தின் மூலம் வந்ததானே அவர்களுடைய மீறுதல் மூலம் வந்த பாவத்தை இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக அதை முறியடித்து அதிலே ஒரு பெரிய ஒரு வெற்றியை ஒரு விடுதலையை தந்து மனுகுலத்தை மீட்பதற்காக வேண்டிதான் இவ்வளவாக தன்னுடைய இரத்தத்திற்கு சிந்தினார். பாவம் இல்லாதபடி பரலோகத்தின் சுதந்திரம் பெற்றுக் கொள்ள முடியாது. பாவம் என்பது தேவனையும் மனிதனையும் பிரிக்கக்கூடிய ஒன்று. இதோ வாசித்து பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 59:2 நாம் படிக்கிறோம். இதோ வாசித்து பார்ப்போம். மனிதன் தேவ சமுத்திர ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி மனிதன் தேவ சொந்த நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி பாவமானது குறுக்காக தடையாக நின்று கொண்டிருக்கிறது. வாசிப்போம் ஏசாயா 59:2. உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்க உங்களுக்கு மறைத்து விடுகிறது. பாருங்க, மனிதன் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாத்திலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், வாக்கு தத்துவத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனா மனிதன் தேவ சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாதபடி அவனுடைய பாவமே தேவ சமூகத்தை மறைத்து விடுகிறது. ஆண்டுடைய சரியார்ந்து வர வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அப்படியே தடுத்து விடுகிறது. அது எவ்வளவு பெரிய கொடியதான மனிதன் ஒரு விஷம் கொண்டுதான் இதோ அனுபவம் பாருங்க. பாவம் அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை முற்றுமாக அர்ப்பணிக்க வேண்டும். அந்த பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்க இதோ பாவ நிவாரண ஒரு பலியை நாம் கண்டிப்பாக கர்த்தர் சமூகத்தில் செலுத்த வேண்டும். நாம் எப்படி செலுத்துவது? பழைய நாட்களிலே ஆடு மாடு புறா இவைகளை கொண்டு வந்து இதோ ஆசாரிகளை கையில் ஒப்பு கொடுத்து அதை ஜபித்து அந்த மனிதனுடைய பாவத்துக்காக இதோ பலிபீடத்தில் தகனித்து அந்த இரத்தத்தை எடுத்து தேவசந்தை அர்ப்பணம் பண்ணும் போது அந்த இடத்திலே அவன் பாவம் மன்னிக்கப்படுகிறான். ஆசாரியன் சொல்லுகிறான், இவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ என்று. இது பலர் பற்றிய நியமனம். ஆனால் சரியான பிறகு அவன் திரும்ப திரும்ப அவன் என்ன செய்கிறான்? இதோ பாவத்துக்குள்ளேயே இதோ அவன் கடந்து போய்க் கொண்டிருக்கிறான். திரும்ப திரும்ப அவன் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வந்து மனுவலத்தின் பாவத்தை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி தம்முடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக வேண்டி தம்முடைய ஜீவனை தம்முடைய இரத்தத்தை சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்தாரே, அந்த இரத்தம் நம்முடைய சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் வாசிப்போம். 1 யோவான் 1:7-8 வசனங்களை வாசிக்க கேட்போம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தார், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய், நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, சத்தியம் நமக்குள் இராது. அருமையான தேவனுடைய சக்தி என்பது ஆண்டவரை இயேசு சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே சத்தியம் என்று சொல்கிறார். இயேசு நமக்குள் வர வேண்டும் என்றால், இயேசுக்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்றால், இதில் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசுவை நாம் படித்தது போல ஆண்டவருக்குள் நாம் வர முடியாதபடி, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நம்மை தடை பண்ணுவது நம்முடைய பாவங்கள். அது ஆண்டவரை இயேசுடைய இரத்தத்தால் என்ன செய்யப்பட வேண்டும், கழுவப்பட வேண்டும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீதிமொழி 28:13 வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28:13 வசனம் வாசிக்கும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனா இரக்கம் பெறுவான். என்ன இரக்கம் பெறுவான்? பரலோகத்துக்குரியவன், நித்திய ஜீவனுக்குரியதான சுதந்திரவாதி அவன் மாற்றப்படுகிறான், பரலோகத்தின் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறான், கடைசி உயிர்த்ததில் அவன் சுதந்திரிக்கிறான், பல்லவ ராஜ்யத்தை பெற்றுக் கொள்கிறான், இவ்விதமான மேலான இதோ இரக்கங்களை பெற்றுக் கொள்கிறான். ஒருவேளை தன்னுடைய பாவத்தில் அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடுவான் என்றால், அந்த பாவம் கடைசியில் அவன் எங்கே கொண்டு செல்கிறோம்? பாதாளத்தில் கொண்டு செல்கிறது. பாதாளத்தின் வேதனைப்பட்டு கடைசியாக நியாயத்திற்கு நாட்க முடிந்து அவன் அக்கினி கடலில் தள்ளப்படுகிறான். அப்படிப்பட்ட நிலை வராதபடி இருப்பதற்காக தான் ஆண்டவராய் இயேசு இந்த பூமியில் வந்து கல்வாரி சிலுவையின் மூலமாக தன்னுடைய இரத்தம் முழுவதும் நமக்காக சிந்தினார். அவருடைய இரத்தம் நமக்காக வேண்டி சிந்தப்பட்டு அவருடைய அன்பு, அவருடைய இரக்கு நமக்காக வெளிப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த நல்ல வேளை நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய இரத்தத்தில் என்ன மேன்மை இருக்கிறது? அவருடைய இரத்தத்தில் நமக்கு கிடைக்கும் மேன்மைகளும் ஆசீர்வாதங்கள் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ நாம் எசாயா 53:5 படிக்கும் போது, அவர் நம்முடைய மீறல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பெண் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாயிருவோம். நாம் வாசிக்கிறேன் திருமணமாக, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பெண் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆம் தெரிந்த பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதன் பாவத்துக்குள்ளாக ஜீவித்து வரும்போது அவனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லாதபடி அவன் மாற்றப்படுகிறான். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இந்த உலகத்திலே எவ்வளவு பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதித்து வீட்டின் மேல் வீடு, எவ்வளவு சொத்து, எவ்வளவு பணம் ஆஸ்திகளை சம்பாதித்து வைக்கிறார், ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தில் தான் அவன் ஜீவிப்பான் என்றால் அவன் வாழ்க்கையில சமாதானம் கிடையாது. அவன் சமாதானமற்றவனாக கடைசியாக இதோ அவன் இந்த உலகத்துடன் கடந்து போகிறார். இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகவும் பெயர் பெற்றிருந்ததான அருமையான இதோ ஒரு பெயர் பெற்றிருந்ததான இந்த அநேக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இந்த சரியான பிரகாரம் ஆண்டவருடைய அன்புக்கு வராதபடியினால் ஒரு சமாதானமற்றவர்கள் அந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். பாருங்க, மின்சாரத்தின் வல்லமை விளக்குகளை எரியப்படுகிறது, புயல் காற்று வல்லமை அழிவையும் சேதத்தையும் உருவாக்குறது, பாவமோ சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. அந்த சமாதான கேடு நமக்குள் இருக்குவென்றால் நாம் நிச்சயமாக பரலோகம் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கடவுள் நமக்குள் ஒரு சமாதானம் வருகிறது. அந்த சமாதானம் அது எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கழுவப்படுகிறது மூலம் மட்டும்தான் வருகிறது. வேதத்தில் நாம் படிக்கிறோம், இயேசுதான் நம்முடைய சமாதான காரணர், அவரே நம்முடைய சமாதான பிரபு, அவரை இந்த மகிமையான பகல்களில் அவரை அழைப்போம், இயேசுவே உன்னுடைய சமாதானத்தை தாங்கப்ப என்று கேட்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே சோபா என்று சொல்லுகிற ஒரு நடிகை தரவையிலோ மிகவும் அவருடைய அழகு, அவருடைய நடிப்பு எல்லாத்திலையும் ஒரு திறமையாகி அவளுக்கு ஒரு பெரிய ஒரு பட்டம் அரசாங்கம் கொடுத்தது. என்னவென்றால் ஊர்வசி என்று சொல்லுகிறதான பட்டத்தை கொடுத்தது. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே குறுகிய காலத்துக்குள்ளாக பெயரும் புகழும் பெற்று உயர்ந்தாலே தவிர அவருடைய இருதயத்தில் சமாதானம் இல்லை. திடீரென்று அவள் இதோ தக்க
தற்கொலை பண்ணி அவள் மாண்டு போகிறாள். இது திடீரென்று அவள் தற்கொலை பண்ணி மாண்டு போன பின்பு அங்கே ஒரு பேப்பரில் எழுதப்பட்டிருந்தது, எனக்கு நிம்மதி இல்லை. இன்றைய மனுஷன வாழ்க்கையிலே நிம்மதியற்றவனாக காணப்படுகிறார். அழகு இருக்கிறது, சௌந்தரியம் இருக்கிறது, ஏராளமான செல்வம் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, மேன்மையான ஏராளமான உலகத்துக்கு எல்லா சௌபாக்கியங்களும் இருக்கிறார். ஆனாலும் இந்த உலகத்திலே ஜீவிக்கும் போது நம்முடைய பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்பு பெற்றுக் கொள்ள நாம் தேவனுடைய ரட்சிப்புகள் வராவிட்டால், அவருடைய ரத்தத்தான கழுவப்படாவிட்டால், அவருடைய கல்வாரி செல்வனுடைய அவருடைய சமூகத்தில் வந்து அவரோடு நாம் நெருங்காவிட்டால் நாம் ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பெரிய சக்கரவர்த்தியாக ஆண்டு வந்ததானே இதோ அருமையான மகா அலெக்சாண்டர், இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தன்னுடைய இதோ நாட்கள் முடியும் நேரத்திலே தன்னுடைய உள்ளதான சகாக்களிடம் சொல்லுகிறார், நான் மறித்து விடுவேன், நான் மறித்த பின்பு இதோ என்னுடைய இதோ பெட்டியில் என்னை வைத்துக் கொண்டு போங்க, ரெண்டு கரங்களையும் வெளியே போட்டு அப்படியே தூக்கி ஊர்வலமாய் கொண்டு செல்லுங்கள் என்று. அப்ப அது ஏன் அமீதமாய் போட வேண்டும் என்று கேட்டபோது சொன்னா, இந்த உலகத்திலே நான் ஒன்றுமே கொண்டு வந்ததில்லை, இனிமேல் நான் ஒன்று கொண்டு நான் போகும்போது ஒன்று கொண்டு போகவும் இல்லை, நான் வெறுமையாக வந்து வெறுமையாக போகிறேன். ஆம் தேர்ந்த பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒருவேளை பல புகழும் ஏராளமான ஐஸ்வர்யம் இருந்த வாழ்க்கை வாழலாம். ஓ மகாலட்சுமி பெரிய புகழ் பெற்ற மனிதனார், மகா பெரிய வீரனார், பெரிய சக்கரவர்த்தியார் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் ஒரே வார்த்தை, என்னுடைய ரெண்டு கரங்களையும் வெளியே போட்டபடி அபூர்வமாய் கொண்டு போங்கள் என்று. இந்த உலகத்தில் எத்தனை பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் அடைந்தாலும் ஒன்றுமே இந்த உலகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆகிய நான் கொண்டு வரும் என்று நான் பாவம் அல்லது புண்ணியம், பாவத்தில் ஜீவிக்கிற ஜன பாவத்தோடு மறிக்கிறார்கள். அவர்கள் மறிக்கும்போது கலர்களுக்குள்ளே இது அவர்களுடைய எலும்புகளுக்குள்ளே பாவமானது குடியிருந்து அப்படியே அவர்களை வேதனைப்படுத்துகிறது. இதோ கடைசியாக நியாயத்தின் வரும்போது அவர்கள் செய்ததான பாவத்துக்கேற்றதானே சம்பளத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பாவத்தின் சம்பளம் அக்கினி கடல், பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் வேதனை. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த உலகத்திலே நம் அர்ப்பணிப்போம், நாம் இப்போது இருக்கிற இந்த இடத்திலே நாம் எப்படி உட்கார்ந்திருக்கிறோம், நம்முடைய நிலை என்ன, ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுள்ளதற்கதா, நம்முடைய ஜீவியம் கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போமா, கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோம். இன்றைக்கு நம்மை நாம் கழுவப்படுவோம், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும், அர்ப்பணம் பண்ணுவோம். இந்த அருமையான நேரத்திலே நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். குரூசின் மேல் காங்கிற பிராணநாத், பிராணநாத் என்பேற்காய் சாகிறார், பிராணநாத், பிராணநாத் என்பேற்காய் சாகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக வேண்டி தன் ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவராகிய இயேசு இப்பொழுது நோக்கி பார்த்து, கல்வாரி சிலுவையை நோக்கி பார்த்து, அவருடைய இரத்தத்தால் நீ கழுவப்படுவாய் என்றார். உன்னோடு கூட தேவனுடைய கிருபை உன்னோடு வரும், பரிசுத்தம் உன்னோடு கூட வரும், நித்தியத்தையே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஆண்டவராக இயேசுடைய பங்காளியை நீ மாற்றப்படுவாய், பரலோகம் உன்னுடைய சொந்தமாகும். ஆயத்தப்படுவோமா? இரண்டாவது இன்னொரு பகுதியை பார்க்க போகிறோம். சிலுவையினால் கிடைத்த மனுகுலத்தில் கிடைத்த மேன்மை அவருடைய தழும்புகளால் நாம் என்னாகிறோம், குணமாகிறோம். எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் குணமாக்க தேவ ஆண்டவராகிய இயேசுவின் கல்வாரி சிலுவையிலே அவர் அடைந்த காயங்கள் மூலமாக
கல்லுக்குள் மூலமாக மனுகுலத்துக்கு பெரிய ஒரு விடுதலை இருக்கிறது. நோயிலிருந்து இயேசு இந்த பூமியில் இருந்த போது பயங்கரமான இதோ வியாதியஸ்தர்கள் திமிர்வாதக்காரன் என்னால் 38 வருஷமா பெரும்பாலோடு அந்த 38 வருஷமா இதோ தன்னால் எழுப்ப முடியாது கஷ்டப்பட்டதான் இந்த மனிதன். அதுபோல பெரும்பாலுள்ள ஸ்திரீ இவ்விதமான அநேகம் பேர் ஆண்டவராய் இயேசு அவனை தொட்டு விடுதலை பண்ணினார். அந்த இயேசு இன்னைக்கு அவர் ஜீவிக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையின் மூலம் தன்னுடைய சரீரத்தை கிழிக்க கொடுத்து அவனுடைய சரீரத்திலே காயங்களை உருவாக்கி கொண்டார். அந்த காயங்கள் இதோ இவ்வளவு கொடியது பாருங்க. ஆண்டவராய் இயேசுடைய மத்தேயு 8:17 கூட வந்து வாசிக்க கேட்போம். மத்தேயு 8:17 நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று வேதத்திலே நாம் படிக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒரு காரியத்தை சிந்திப்போம். ஆண்டவராய் இயேசு ஏன் கல்வாரி சிலுவையை தெரிந்து கொண்டு இவ்வளவு பயங்கரமான காயங்களை அவர் அடைய வேண்டும்? அதெல்லாம் பிதாவுடைய அநாதி நோக்கம். மனுகுலம் பாவத்தில் இருக்கிறது. மனுகுலத்தில் மனுகுலமானது பாவத்துக்குள் இருக்கும் போது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஆண்டவராய் இயேசு இதோ அவர் பாடுபட்டு காயங்கள் அடைய வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராய் இயேசுவை இதோ மிகவும் மிலாட்டினால் அடித்தார்கள். இதோ டாக்டர்ஸ் சொல்லும் போது இதோ இதோ மனிதனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடியதான மனிதனுடைய வாழ்க்கையில் வந்திருக்கக்கூடிய கொடிய நோய்களில் கொடிய நோய்களில் 39 விதமான நோய்கள். அதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல, அதை குணமாக்க முடியல என்று இப்போது அவர்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அருமையான தேவதப்பிள்ளை இன்றைக்கும் பாருங்க, இந்த கொரோனா இந்த பயங்கரமான இந்த தொற்று வியாதியினால் இந்த கொள்ளை நோயினால் மனிதன் இந்த உலகத்தை விட்டு நிமிஷத்துக்கு நிமிஷமாய் மீதோ சத்து மடிந்து கொண்டிருக்கிறான். இதுவரையிலும் என்ன அதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. இதெல்லாம் என்ன? இதோ மனுகுலத்துக்கு இதோ வந்திருக்கக்கூடிய சாபங்கள். இந்த சாபமாகிய இந்த கொள்ளை நோயில் விடுதலை வேணும் என்றால் இதோ மனுகுலம் ஆண்டவருடைய சமத்தனை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், அவர் அடைந்ததான இதோ காயங்கள், அந்த காயங்களால் இதோ விடுதலை உண்டு. நோயிலிருந்து வியாதியிலிருந்து விடுதலை உண்டு. வேதம் தெளிவும் திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை மருந்துகளை வைத்து மனிதனை உயிர் தேற்றலாம் என்று நினைத்தாலும் முடியாது. தேவன் நினைத்தால் மட்டும்தான் விடுதலை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த 39 விதமான இந்த நோய்களை நோய்களுக்கு ஏற்றதான பரிகாரத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி இருக்கிறது என்று இந்த டாக்டர் சொல்லும் போது ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே மனு உலகத்துடைய எல்லா பாவங்களையும் நீக்கி வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க இது ஒன்று குறைய 39 அடிகள் வாரினால் அவர் அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டது எப்படி? அவருடைய முதுகெல்லாம் அப்படியே உழவு சாலை போல கிழிக்கப்பட்டது. இது வாரினால் அடிக்கும் போது இந்த வாரியினுடைய அச்சத்தந்த இதோ அச்சத்தில் இருக்கக்கூடியதான வெள்ளி குண்டுகள், அந்த வெள்ளி குண்டுடைய அச்சத்திலே ஒரு விதமான பயங்கரமான ஊசி வளைந்தபடி இதோ காணப்படும். இதை வைத்து அடிக்கும் போது அந்த முதுகெல்லாம் அப்படி கிழித்துக் கொண்டு வரும் பாருங்க. அந்த அவ்வளவு கொடுமையான வேதனை, கடுமையான வேதனை, தாங்க முடியாத வேதனை. அந்த அவருடைய முதுகில் இருந்தெல்லாம் பாய்ந்து வருகிற ரத்த ஆறை போல பிறந்து ஓடுகிறது. சதையெல்லாம் கிழிக்கப்பட்டது, அது பிக்கப்பட்டது. அவ்வளவு தூரமாக ஆண்டவராகிய இயேசு நம்ம எனக்காக உங்களுக்காக அருமையான சகோதர சகோதரி உனக்காக வேண்டி அவர் பட்ட வேதனை அவர் அடைந்ததான தழும்பு கொஞ்ச நேரம் அல்ல. அவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் அர்ப்பணம் பண்ணி இயேசப்பாய பாவங்களை மன்னிங்க, உம்முடைய கரத்துள்ளதான தழும்புகளா என்னை குணமாக்குங்க நீ கேட்பாயா, நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு ஜெயத்தை, ஒரு விடுதலையை, ஒரு சுகத்தை நீ சுதந்திரிக்க முடியும் என்பது திட்டவட்டமான காரியம். அதை நாம் வாசிக்கின்ற சங்கீத புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். 22 சங்கீதத்திலே 16-17 வசன தீர்க்க தரிசனமாக இவ்விதமாக சொல்லுகிறார். வாசிப்போம். 22 சங்கீதம் 16-17 வசனம்.
நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் முழுமக்குத்தினார்கள், என் எலும்புகளை எல்லாம் நான் என்னலாம், என் எலும்புகள் எல்லாம் நான் என்னலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், என் வஸ்திரத்தை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார். பாருங்க, இந்த 22 சங்கீதம் முழுது நீங்க படிக்கும் போது, இதோ அவருடைய முதுகு உழவு சாலையை போல கிழிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தில் அவர் அடைந்த காயில பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட இந்த வேதனையில யாருக்காக அவர் எடுத்துக்கொண்டார், யாருக்காக இந்த கல்வியில் அவர் பெற்றுக்கொண்டார், இதோ நோயினால் பல வியாதியினால் குணமாக்க முடியாத சாத வியாதி கட்டப்பட்டிருக்கக்கூடிய உனக்காக வேண்டி அருமையான தேவ பிள்ளையே அவர் இவ்வளவு தூர காயங்களை அவர் எடுத்துக் கொண்டார். ஆம், இயேசு படிக்கிறோம், இதோ நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், ஓ அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று அந்த இயேசு 53:5 நாம் படிக்கிறோம். அருமையான தேவ, இன்றைக்கு நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்ம சரீரத்தை அவருடைய கருத்து அர்ப்பணிப்போமா? கல்வாரி நோய்கள் சுகந்தருவார், பேய்களெல்லாம் நடு நடுங்கோ பெரியவர் திருமணே, பேய்களெல்லாம் நடு நடுங்கோ பெரியவர் திருமணே, கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம் கலைகள் மறந்து நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், கை தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம், வைத்தியர்களை பார்த்தோம், அவர்களால் மிகுந்த வேதனை அடைந்து தனக்கு எல்லாவற்றையும் விற்று எவ்வளவோ மருந்துகள் பார்த்து ஒன்றிருக்கிறாதபடி 12 கடுமையான பெரும்பாலோடு வேதனைப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தபோது, இதோ இதோ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாகிலும் எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று எண்ணி அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. ஓ, எந்த டாக்டர்மாராலும் மருத்துவராலும் மனிதராலும் மீட்கப்பட முடியாத அளவிலே நான் சாக வேண்டியதான், என் ஜீவனால் போய்விடாதா என்று வேதனையோட கடைசி நிமிஷத்திலே, ஐயோ வேதனைப்பட்டு புழுவை போல துடித்த அந்த அருமையான ஸ்திரீ இயேசுடைய வல்லமைக்குள் புறப்பட்டு வந்தபோது அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாள். இயேசுடைய காயங்களை தொட்டது அவளுக்கு விடுதலை கிடைத்தது. அப்படியானால் இந்த நாள் பகல் வேளையிலே நீ எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் உன் வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காதா? உன் சரீரத்தோட அமயத்திலே பரிபூர்ணமான ஜெயத்தை உன்னால் பெற்றுக் கொள்ள முடியாதா? நிச்சயமாய் பெற்றுக் கொள்ள முடியும். இயேசு ராஜா இங்கு வந்திருக்கிறார், அவருடைய குணமாக்க போதுமானவர். அடுத்தபடியாக மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை வேதவசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். சிலுவையினால் கிடைத்த மேன்மையின் முக்கியம் மூன்றாவது ஒரு பகுதியை வாசிக்க கேட்போம். கலாத்தியர்கள் நிருபம் 3:23 வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 3:23 ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். 21:22 கொலை செய்யப்பட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கு போடும்
தூக்கி போடுவாயானால் இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கல் ஆகாது. அந்நாளிலேதானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். தேவனால் சபிக்கப்பட்டவன். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாண நாட்களிலே அந்த காலத்திலே ஒரு கொடியமான ஒரு மரணம் உண்டென்றால், ஒரு மனிதன் குற்றம் செய்யும் போது, ஒருவரை கொலையோ பெரிய கொடூரமான பாவங்கள் செய்யும் போது அவனுக்கு பெரிய குற்றவாளியாகிறான், அவனுக்கு கொடுக்கப்படுகிறதான தண்டனை அவனை மரத்தில் தூக்கி போட வேண்டும். அந்த தூக்கி அவிதமாக தூக்கி போடக்கூடியதான மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனிதன் பாவத்துக்குள்ளாக ஆகும் போது அவன் கொடூரமான அந்த பாவத்தினால், பாவத்தின் விளைவினால் சபிக்கப்பட்டவனாக, சாபம் நிறைந்தவனாக மாற்றப்படுகிறான். இந்த அருமையான நல்ல பகல் வேளையிலே தேவ வார்த்தைக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி நம்முடைய சாபங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அந்த சாபமாகிய அந்த இந்த பாவத்தின் மூலம் அந்த சாபத்தை மாற்றும்படியாக தான் இந்த பூமியிலே ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையின் மூலமாக, கல்வாரி சிலுவையின் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினதன் மூலமாக, இதோ மனுகுலத்துக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பு கிடைக்க தேவ சித்தம் கொண்டார். பாருங்க, பெற்றோருடைய குற்றங்களை தேவன் மூன்றாம் நாலாம் தலைமுறை வரையிலும் கேட்பேன், அதை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த மனிதனுடைய பாவத்தினால் வந்த சாபத்தினால் மனிதனுக்கு என்ன வந்தது? இதோ பயங்கரமான முள்ளும் குறுக்கும் இதோ உருவானது. இதோ அது ஆடா இவர்கள் பாவம் செய்தது மூலமாக ஆண்டவர்கள் கொடுத்ததான சாபம். அந்த சாபத்தின் மூலம் அந்த நாள் முதல் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டதான மனுகுலத்தின் ஆரம்பம் முதல் இந்த நாள் வரையிலும் மனுஷனை முள்ளும் குறுக்குமாய சாபம் அவரை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த முள்ளும் குறுக்கும் நிறைந்த அந்த சாபம் மனுஷனை விட்டு போக வேண்டும் என்றால் ஆண்டவர இயேசு அவர் தம்மை சாபமாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். மனுகுலத்தின் சாபத்தை அவரே எடுத்துக் கொள்ளுகிறார். அதுதான் ஆண்டவர இயேசு மனித சாபத்தை போக்க அவர் தலையிலே முள்முடி சூடப்பட்டது. இது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த முள்முடி எப்படிப்பட்டது என்றால், இஸ்ரவேல் தேசத்திலே வினாக்ரிஷ்டி என்று சொல்லுகிற ஒரு கொடுமையான முள் ஒன்று இருக்கிறது. ஏதேசம் 24 வகையான முள்ளுகள் அங்கே இருக்கிறது. அதுல ஒன்று வினாக்ரிஷ்டி என்று சொல்லுகிறதான முள். இந்த முள் மிகவும் பயங்கரமான விஷம் நிறைந்ததும், அது குடியதும், அது மிகவும் கூர்மையானதும், மிகவும் பலனுள்ளதுமானது. இதை எடுத்து அன்றைக்கு அந்த போர்ச்சர்கள் அதை என்ன செய்கிறார் என்றால், இதோ அது ஒரு கிரீடம் போல பின்னி இயேசுடைய சிரசில் வைத்தார்கள். சும்மா வைத்தார்களா? அன்றைக்கு இந்த ரோம இதோ போர் வீரர்கள் ஏகதேசம் 600 பேர் சேர்ந்து நின்று சுற்றி நின்று அவருடைய தலை அப்படியே இதோ அந்த முள் கிரீடத்தை வைத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அந்த முள்ளுகள் அவருடைய சிரசில் இருந்து கண்கள் வழியா வெளிவந்தது. எவ்வளவு கடுமையா இருந்திருக்கும் பாருங்க. அந்த முகமெல்லாம் ரத்தம் அப்படி வடிந்து புழுவை போல அவர் துடித்தார். ஆனால் அவ்விதமான வேதனைப்பட்ட போதும் கூட ஏசாயா 53 அதிகாரத்தில் நாம படிக்கிறோம், அவர் சத்தமிடாதபடி இருந்த ஆட்டை போல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடுகள் உந்தல் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி இந்த பாடுகள் உந்தம் வாழ்வுக்காய் சொந்தப்படுத்தி ஏற்றிக்கொண்டா நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்துவார் குருசெடுத்து நேசிக்கின்றாயோ இயேசுநாதரை நேசித்துவாடுத்து ஏறுகின்றாடி தவிழ்ந்து களை போடு என் குருசை சுமந்து என் நேச குல்கோதாமலையில் ஏறு
ஆம் தேவனுடைய பிள்ளையே, இந்த அருமையான பகல் வேளையில ஆண்டவராகிய இயேசுவினுடைய மகிமையான இந்த கல்வாரி சிலுவையினால் கிடைத்த மேன்மைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். மூன்றாவது பகுதி, இதோ கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு நமக்காக வேண்டி அவர் சாபமானார். சாபங்களை முறிக்கும்படியாக, மரத்தினால் வந்த சாபம், மனிதனால் வந்த சாபம், அவைகளை முறிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு தன்னை ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அந்த ஆண்டவராகிய இயேசு எப்படிப்பட்டவர்? உன்னதப்பாட்டின் புத்தகம் 5 அதனுடைய 16 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரன். போதும் பாருங்க, அங்கே நாம் பார்க்கிறோம் முற்றிலும் அழகுள்ளவர். ஐயோ, அவருடைய அழகுக்கு முன்பாக நற்பவன் யார்? அவரை பற்றி என்ன சொல்லுகிறது என்றால், இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம், 10,000 பேரிலும் சிறந்த கோமான் என்று இதோ வேதத்திலே நாம் படிக்கிறோம். ஏசாயா இந்தமாக எடுத்து சொல்லுகிறார். என்ன சொன்னார் என்றால், இதோ கர்த்தருடைய ஸ்தோத்திரம், அவர் இதோ பாருங்க, ஏசாயா 53:2 வாசித்து பாருங்க. அந்த மிகவும் மகிமையான அழகாய் சிறந்த எம்பெருமான் இயேசு கல்வாரி சிலுவை விட்டு நாம் நோக்கும் போது அவருடைய அழகும் இல்லை, சாந்தரியம் இல்லை. அவருடைய சிரசில் முள்முடி அடித்த போது அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்தால் அவர் அந்த கிடந்தவராய் அழகற்றவராய் அவர் தொங்குகிறார். இது யாருக்காக என்று கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக தானே. இன்னுமா நீ பாவத்தில் கடந்து போவாய், இன்னுமா அந்த சாபத்துக்குள்ள நீ இருப்பாய். ஆண்டவர் வருகை மிகவும் சீக்கிரமாய் இருக்கிறது. வருகையை நீ சந்திக்க ஆயத்தப்பட்டுக் கொள்வாயா? இதோ இனிமேல் ஒரு சாபம் இல்லாதபடி, சாபம் இல்லாத இந்த பருவத்தின் நித்திய சுதந்திரம் பெற்றுக் கொள்ள நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? இந்த நாள் பகல் வேளையிலே பரிசுத்தாவியர் உன்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். சிலுவையின் மூலமா நமக்கு கிடைத்த மேன்மை, பாவத்திற்கு மீட்பு, நோயிலிருந்து மீட்பு, சாபக்கட்டு சாபத்தின் கொடுமையான கொடுங்கிலிருந்து நமக்கு மீட்பு தரும்படியாக இயேசு கல்வாரி சிலுவை தெரிந்து கொண்டார். ஆகியதான் அப்படி அருமையான பக்தன் பாடும் போது சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினமடியா சாந்திலை பாரிடுவே. இந்த சாபம் வரும்போது, பாவத்துக்குள்ள ஒரு மனிதன் இருக்கும் போது, சாப கட்டுகள் இருக்கும் போது அவனுக்கு சமாதானம் இருப்பதில்லை, ஆறுதல் இருப்பதில்லை, நிம்மதி இருப்பதில்லை. அவன் மிகவும் பாவத்தினால் சாபத்தினால் உழன்று சமாதானம் மற்றவனால் அலைந்து கொண்டிருக்கிறான். கடந்த சில வருஷங்களுக்கு முன்பதாக ஒரு அருமையான ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே படித்து முடித்தோ வேலை இல்லாதபடி மிகவும் வேதனையோடு, வீட்டில் உள்ளவர்கள் அவரை மிகவும் வேதனைப்படுத்தி நிற்கும் போது, நான் என்ன செய்வேன், சாதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருதயத்தில் ஒரு சமாதானம் அற்றவர் மனிதனாய் இதோ இதோ அப்படியே தன் வீட்டை விட்டு கடந்து போகிறார். கடந்து போகும் போது ஒரு குறிக்கப்பட்ட இடத்தில் ரயில்வே பக்கம் கடந்து போகிறார். அவருடைய இருதயத்தில் என்ன, இனி வருகிறதா அந்த ட்ரெயினுக்கு முன்பாக விழுந்து நான் செத்துவிட வேண்டும், எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லி அவருடைய வேதனையோடு போய்கொண்டிருக்கும் போது, இதோ இன்னும் சில நிமிஷத்துக்குள்ளாக ட்ரெயின் வர வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆனால் அந்த இடத்திலே எதிர்பார்க்க முடியாத நிலையே அவருடைய சித்தப்பா ஓடி வருகிறார். என்னப்பா ஏன் இங்க நிற்கிறார், எதற்காக நிற்கிறார், ஏன் உன்னுடைய முகத்தில் ஒரு கலை இல்லையே, இவ்வளவு துக்கத்தோடு இருக்கிறாய் என்று வினவ ஆரம்பித்தார். அப்போது அந்த வாய்ப்பு சொன்னா, எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஐயோ நான் இந்த உலகத்தில் கடந்து போகிறேன், இதோ வரப்போது அந்த ட்ரெயின் சாப்பிடே நான் வந்திருக்கிறேன், வேலை இல்லை, நான் எப்படி பிழைப்பேன், என்னுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது என்று மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு சொல்லும் போது அவர்
உங்களுடைய அந்த வாலிபருடைய முதுகை தட்டி கொடுத்து உள்ள மகனி நீ வா என்று சொல்லி ஆறுதல் பிடிச்ச வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போய் இந்த தேவ சொந்தை ஜபி ஆண்டோட சொந்த பாவங்களை அறிக்கையிடு உன் சாபத்தில் உனக்கு விடுதலை கிடைக்கட்டும் உனக்கு ஆசீர்வாதம் தேவன் உனக்கு தருவார் என்று சொல்லி அவரை ஆறுதல் படுத்த ஆரம்பித்தார். அந்த அருமையான வாலிபர் தந்தை சித்தப்பா சொன்னது போலவே கூடவே கடந்து போய் வீட்டிலிருந்து ஜபித்து தன் பாவங்களையும் சாபங்களை அறிக்கையிட்டார். ஒரு நாள் அல்ல மூன்று நாட்கள் அதிகமா ஜபிக்க ஆரம்பித்தார். மூன்றாம் நாள் ஆகும் போது ஒரு திவ்ய வெளிச்சம் அவருடைய அறைக்குள் பெரிய பிரகாசிக்க ஆரம்பித்தது. அவருடைய உள்ளத்தில் இருந்த எல்லா சாபங்களும் பாவங்களும் துயரங்களும் துக்கங்களும் அந்த வெளிச்சத்தும் அப்புறப்பட ஆரம்பித்து உள்ளத்தில் சமாதானம் நிரம்ப ஆரம்பித்தது. ஒரு நம்பிக்கை உருவாக ஆரம்பித்தது. அது என்ன நம்பிக்கை? இனிமே நான் அந்த உலகத்தில் பிழைப்பேன், ஆண்டவனை கைவிட மாட்டா, எனக்கு நல்ல வேலை அங்கு தருவார் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாய் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவரோடு உறவாடினார். அருமையான தேவனப்பிள்ளே, நீயோ பேங்கிலிருந்து திடீரென்று பேங்க் எக்ஸாம் வந்து வந்தது. ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்குள்ளாக அதை எழுத கடந்து போனார். கர்த்தரை முன்னிறுத்தி கடந்து போனார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது ஒரு தேவ மனிதன் சாபங்கள் உடைக்கப்பட்டு பாவங்கள் உடைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசுவோடு நெருங்கி இருக்கிற ஒரு பரிசுத்தமா இந்த நிலையில் இந்த வாலிபன் கடந்து போய் இதோ அந்த பேங்கு அந்த எக்ஸாம் எழுத ஆரம்பித்தார். என்றாவது உள்ளத்தில் ஆண்டவனுக்கு தந்தா தரட்டு அவனை சித்தம் என்று அர்ப்பணித்துக் கொண்டு சந்தோஷமா கடந்து வந்தார். குறிக்கப்பட்ட நாட்களில் ரசித்து வந்தது. இதோ அதில் அவர் பாஸ் ஆகியிருக்கிறார். பின்னாலே அடுத்தபடிய பேப்பர் வந்தது. நீ இன்ன பேங்கு உன்னை இதோ இவ்விதமான வேலை உன்னை அமர்த்தியிருக்கிற நீ வா என்று பாருங்க. மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது, சாபங்கள் மன்னிக்கப்படும் போது அவனுக்கு வர வேண்டிய நன்மைகள் ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கத்து கொடுக்கிறார். மனிதனுடைய பாவத்துக்கு காரணம் என்ன? பிசாசு. பிசாசின் கையை அழிக்கவே தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டார் என்று எபிரேயர்களின் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த நாள் பகல்களிலே தேவனுடைய வார்த்தைக்கு தேவப்பிள்ளையே, உன் சாபம் மாறும் போது, உன் பாவம் மன்னிக்கப்படும் போது அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போமா? அவருடைய கருத்தை ஒப்புக்கொண்டு